மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று என் மனம் எண்ணி முடிப்பதற்குள் சாலையில் கிடந்த சரிகைத்தாளை சற்றே இடறி சந்தேகம் தீர்த்து கொண்டன என் கால்கள். மணி, சந்தேகங்கிறது ஒரு நோய், அது மனசுல இருந்து அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை உடனே தீர்த்துக்கணும். மனுஷா மேல கடவுளுக்கே சந்தேகம் வந்து சோதிச்சு பாக்குறச்சே, மனுஷாளுக்கு சந்தேகம் வர்றதுல தப்பே இல்ல. நான் வரேன். கொஞ்ச நேரம் மனுஷன் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ஏ, உன் நிம்மதி இப்ப என்ன வந்துச்சு? அம்மா தாயே, என்ன கொஞ்சம் தண்ணியா விடுறியா? ஏன் உருன்னு இருக்க? இன்னைக்கு என்ன குறைச்சல்? அண்ணன் தங்கச்சி அத கட்டிக்க ராஜா மாதிரி மாப்பிள்ள வீடு தேடிய வந்துட்டான். சாதுவான அப்பா, அப்புறம் என்ன வேணும்? ஆமா, என் தங்க உலகமே தெரியாத வெகுளியா இருக்கா. அவளை கட்டிக்க வந்தவர் அவளை மாதிரி மாறிட்டு இருக்கார். உங்க அப்பா கேட்கவே வேண்டாம். ஏயா, உன் பின்னாடியே சுத்துறனே, நான் இல்ல. நீயா? நீ அந்த ஊமச்சாமி ஒண்ணு காட்டிலே அழிஞ்சிட்டு இருப்பேள், அடிக்கடி காணாம போயிடுவேன். ஆனா உனக்கு அந்த ஊமச்சாமியே பெட்டர், உடஞ்சது வாயாடாம இருப்பார். யோ, உங்ககிட்ட ஊமசாமியரை பத்தி ஒரு விஷயம் சொல்லையா? அவரு என்னாச்சு? மயக்கு வர மாதிரி இருக்கியா? பார்த்து நான் வரையா. சொன்னாபிஷேகம் பண்ணி அவங்க அப்பாவை நல்லபடியா குணப்படுத்தி கூட்டிட்டு போக சொல்லுமா?
ஊரு பைத்தியங்க குணமாக வழி சொல்றத விட்டுட்டு வீட்டு பைத்தியத்தை குணப்படுத்த சொல்லல. என் வீட்டு விஷயத்த பேச இமையாடு. அது சரி. நான் யாரா சொன்னா அவமானம் யாருக்குன்னு தெரியுமில்ல. இதுல அவமானப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல வேலுசாமி. இவரை போல ஆம்பளங்களுக்கு நான் எவ்வளவோ மேலும் சொல்ல. ஒரு ஒப்பாட்டி மகனுக்கு இவ்வளவு திமிர் இருந்த வெப்பாட்டி என்ன அவ்வளவு கேவலமா? அதான் வெப்பாட்டி ஏகத்தின்னு இருக்கிறான் அப்படியா? தாலி கட்டன அவளை அடைச்சு வச்சு ஒண்ட வந்தவர்களுக்கு பூஜை நடக்குதாம்ல. அது என் சொந்த விஷயம். சொந்த விஷயமா? யார் சொன்ன? இது குடும்ப விஷயம்னு உங்க அண்ணாமலை அண்ணா கிட்ட சொல்லுட. யார்ட குடும்பம்? நீயா? ஒத்துக்க மாட்டாளே என் தம்பி. ஒத்துக்க மாட்டாளே. யாரது? நான் தான் லலிதா. ஏது இன்னைக்கு பகல்லே இந்த பக்கம் காத்தடிச்சிருக்கு? தொட்டு ஒத்திக்கிறங்க, அணைஞ்சிரு போகுது. என்ன சொரத்திய காணோம்? என்னாச்சு? நீ என்ன ஆகணும்? சிரிக்கமோ அவனுக்கு அவளை கொழுப்பா எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் குழந்தனோட மோதினீங்களாக்கும். நான் மோதல, அவனா வந்து மோதலா? ஒதுக்கி போக வேண்டியது தானே. நல்லா இருக்க நீ சொல்றது, அப்புறம் எனக்கு எதுக்கு நீ மீச? அது சரி, ரெண்டு பேர்ல யார் மீச இறங்கினாலும் அவமானம் ரெண்டு பேருக்கும் இல்ல. அவங்கள சேகம் வச்சுக்க பாப்பீங்களா? அது என்ன அவனுக்கு? நீ வக்கல் தவங்கறாப்ல. ஏன்னா அவருக்கு என்ன போல கொல்லப்புறம் வழியா உள்ள நுழைஞ்சது இல்லைங்களா? அதான். ஓஹோ, செருப்பு வாசல்ல தான் இருக்கணும், தலப்பா தலையில தான் இருக்கணும் புள்ள. இங்க செருப்புக்கு பட்டு கொஞ்சலாம், அங்க என்னடானா தலப்பாவ சங்கிலியில கட்டி வச்சிருக்கீங்க. ஏய், என்னடி ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட உபதேசம் கேட்க வேண்டியதா இருக்கு? அக்கா நல்லா இருந்தாங்கன்னா அவங்க செய்வாங்க, இப்ப நான் செய்யறேன். அவ்வளவுதான் பைத்தியம் ஆகிட்டாருல்ல. என்ன சொல்றீங்க? அண்ணாமலை அண்ணா லேசிப்பட்டவர் இல்ல. பொண்டாட்டி பைத்தியம் ஆகினாதானே வெப்பாட்டியோட குமால போட முடியும். இப்ப புரியுதுல்ல? புரியுதுல்ல. ஆனா அண்ணாக்கு உடம்பெல்லாம் மச்சம். கட்டிக்கிட்டவ சரியா இல்லைனாலும் சேர்ந்துகிட்டவ நல்லா இருக்காப்ல. கோச்சுக்கிடாதீங்க. நான் என்ன சொல்றேன், குடும்பத்துல குழப்பம் எதுக்கு? அவங்களோட சமாதானமா தானே இருக்க சொல்றேன். அது மட்டும் நடக்காதடி. அவன் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாது போல. அந்த மரகத லிங்கத்தைய கொள்ளடிச்சவனாச்சு. என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம ஊர் கோயில் கொடி மரத்துல ஒரு மரகத லிங்கம் இருந்துச்சு போல. அத பத்தி உனக்கு தெரியாது. அது இப்ப அவங்கதான் அது அவங்க கிட்டதான் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அவனை பத்தி உனக்கு தெரியாது புள்ள. எனக்குதான் தெரியும். உண்மையான பக்தியோட கோயிலுக்கு போறவங்க இந்த ஊர்ல இல்ல போலல இருக்கு.
அதெல்லாம் சரி, அந்த கோயில் பக்கமே உங்களை வரவிட மாட்டேங்கிறாரு, ஏன்னா? அதான்டா எனக்கு புரியல. அண்ணாமலையார் தான் கோயிலுக்குள்ள ஏதோ தில்லு முள்ளு பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். சொத்துல தான் பங்கு கொடுக்கல, கோயிலுக்கு வர கூட்டத்தை வச்சு கொஞ்சம் பொழச்சுக்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கு குறுக்கா நிக்கிறாப்ல. பேசாம செட்டியார்கிட்ட சொல்லி போட வேண்டியதான. செட்டியாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அவருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். டேய், செட்டியார் ஒண்ணு காரணம் இல்லாம இந்த கோயில் எடுத்து கட்டலடு. செட்டியார கைக்குள்ள போட்டுக்கிட்டு அண்ணாமலையார் தான் ஏதோ பண்றா போல இருக்க. பண்றதுக்கு அங்க என்னென்ன இருக்கு? உண்டியல் இருந்தாலும் பரவாயில்ல, காசு எடுத்துக்க பாக்குறாங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டுக்கு போயிருந்து தனியார் கோயில் மாதிரி உண்டியல் அங்க வைக்கல, அதையும் மீறி அங்க பண்றதுக்கு என்னென்ன இருக்கு? இப்போ இருக்கா இல்லையா தெரியாதடு, ஆனா முன்ன இருந்துருச்சு. என்ன இருந்துச்சு? மரகதலிங்கம். மரகதலிங்கம்னா? தங்கம் வைரம் மாதிரி விலம் மதிக்க முடியாத பொக்கிசம். கோயில் கொடி கம்பத்து மேல இருந்தது. பௌர்ணமி வெளிச்சத்துல பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அண்ணே அண்ணே, அது நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மர்கத்தலிங்கத்தை யாராலும் சமாளிக்க முடியாது, அதுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. விவரம் தெரியாம இந்த தங்கம் வைரம் திருடுற மாதிரி திருடினா திருடுன குடும்பமே பைத்தியமா அழகும் கல்வெட் சொல்லுதடே. நிஜமா வண்ண? அதா அவர் குடும்பத்துல ஒண்ணு பைத்தியம் ஆயிடுச்சுல. ஆனா அந்த மர்கதலிங்கம் யார்கிட்ட இருந்தாலும் அவ எனக்கு குபேரண்டா. ஆமாண்டி, அவனும் நல்ல வசதி சிகரெட்டா பிடிக்கிறான். ஆசிரமத்துக்கு தெக்கால இடம் வேற வாங்கி போட்டதா கேள்விப்பட்டேன். கண்டிப்பா அவங்கிட்டதான் இருக்கும். அத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. ஆமாடா, அத நான் கண்டுபிடிச்சிட்டா அனைக்கு தெரியும். அண்ணாக்கு யார் அண்ணான? ஒரே மாதிரி இத்தனை தங்க புஷ்பங்க அபிஷேகம் பண்றது சாமிக்கு? என்னது அபிஷேகமா? சொர்ணாபிஷேகமா? எந்த சாமிக்கு தம்பி? எல்லாம் இந்த சித்தர்பட்டி சித்தேஸ்வரருக்கு தான். கொஞ்சம் அழகா செஞ்சு கொடுங்க. நிச்சயமா எனக்கு வந்திருக்கிற பெரிய ஆர்டர் இது, விடுவேனா? அதுலயும் சாமி காரியம் குறை வைப்பேனா? சரி, சீக்கிரமா செஞ்சு கொடுங்க. இந்த அபிஷேகத்தை நான் உடனே செஞ்சாங்க.
வர. தம்பி உன்னை கேட்கலாமா? கேளுங்க. வளையல் வாங்கிட்டு போறீங்கள? எப்போ கல்யாணம்? கூடி சீக்கிரம். சந்தோஷம். பொண்ணு பேர் என்ன? லலிதா. அந்த ஆதிபராசக்தியோட அழகான பேர்கள் ஒண்ணு. தம்பி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி செஞ்சு கொடுப்பேன். தாலி மட்டும் தானா மிச்சதெல்லாம்? கவலைப்படாது, எல்லாம் உங்ககிட்ட தான். பழனி போடுது காலம்பு வளருது அசுரு you
என் அங்கம் படும் அத்தனை தலங்களிலும் பங்கம் வந்தாலும் வருமே, சித்த சுமை தலமோ பங்கத்தை தங்கமாக்குமே, எத்தாலும் தீரா கருமதினை தீர்க்குமே. We'll be right back.